சொல்றேன் பாத்துக்கங்க a வெக்டர் parallel to b வெக்டர் two vectors are parallel means அவங்களோட cross product வந்து zero இன்னொன்னு வந்து one vector can be written as a scalar multiple of other so a vector is equal to lambda into b vector where lambda is a scalar அடுத்து a vector is perpendicular to b a vector is perpendicular to b அப்படினு சொன்னா அவங்களோட dot product வந்து zero அடுத்து abc அப்படினு மூணு vectors அதாவது நான் ஜீரோ வெக்டர்ஸ் மூணுமே அட் அ டைம் மூணுமே ஜீரோ இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மூ த்ரீ வெக்டர்ஸ் ஏ வெக்டர் பி வெக்டர் சி சி வெக்டர் மூணுமே வந்து கோப்ளனார் அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோ கோப்ளனார்னால் ஒரே தளத்தில் அமைவன அப்படி இருந்துச்சுன்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு பேரலோபாய்டை இணைகிற திண்மத்தை உருவாக்க முடியாது ஏன்னா ஏபிசி மூணு வெக்டரும் வந்து ஃப்ளாட்டாக ஒரே பிளேனில் லை ஆகுது அப்போது அந்த பேரலோபாய்டோட வால்யூம் வந்து உனக்கு ஜீரோ அது வால்யூம் ஆஃப் த பேரலோபைப் என்ன அப்படின்னு கேட்டால் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி வில் பி ஜீரோ அடுத்தது இது ஒரு முக்கியமான ஃபேக்டர் நாலு வெக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போது இப்போ நான் சொல்கிற வெக்டர்ஸ்லாம் வந்து பொசிஷன் வெக்டரை நான் சொல்லலை ஃபுல் வெக்டரை நான் சொல்கிறேன் இப்போ ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் டி வெக்டர் அப்படின்ட்டு நாலு வெக்டர் இருக்குது நாலுமே நான் ஜீரோ சப்போஸ் இந்த நாலு வெக்டர்ஸும் வந்து ஒன்று கோப்ளனார் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கலாம் நீங்கள் ஒரு சின்ன டயக்ராம் போட்டிருக்கேன் பாரு இதுதான் அந்த பிளேன் அப்படின்னு எடுத்துக்கோ ஸோ ஐ ஹவ் ட்ரான் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் டி வெக்டர் நாலு வெக்டரையும் ஒரே பிளேனில் வரைஞ்சிருக்கேன் ஓகே நமக்கு கிராஸ் ப்ராடக்ட் பற்றி ஒன்று தெரியும் என்ன தெரியும் அப்படின்னு கேட்டால் ஏ கிராஸ் பி வெக்டரோட பொசிஷன் என்ன ஏ கிராஸ் பி வெக்டர் வந்து ஏக்கும் பெர்பண்டிகுலராக இருக்கும் பிக்கும் பெர்பண்டிகுலராக இருக்கும் அப்போது அந்த ஏ கிராஸ் பி இந்த பிளேனுக்கும் பெர்பண்டிகுலர் இந்த பிளேனில் யாரெல்லாம் இருக்கா ஏ இருக்கா பி இருக்குது சி இருக்குது டி இருக்குது எல்லாமே இருக்குது தென் சி கிராஸ் பிங்கிறது என்ன சி கிராஸ் டிங்கிற வெக்டர் வந்து சிக்கும் பெர்பண்டிகுலராக இருக்கும் டிக்கும் பெர்பண்டிகுலராக இருக்கும் அப்போது இந்த பிளேனுக்கு அதுவும் பெர்பண்டிகுலர் அப்போ ஒரு பிளேனுக்கு அதாவது நீ எடுத்துருக்கிற பிளேனில் ஏபிசிடின்னு நாலு வெக்டர் லை ஆகுது சரியா அதில் ஏக்கும் பிக்கும் எடுக்கிற க்ராஸ் பண்ணுறது அந்த பிளேனுக்கு வந்து பெர்பண்டிகுலராக இருக்கும் அதே மாதிரி சிக்கும் டிக்கும் நீ க்ராஸ் பண்ணினா அது அதே பிளேனுக்கு பெர்பண்டிகுலர் அப்போ ஒரே பிளேனுக்கு ஏ கிராஸ் பியும் பெர்பண்டிகுலராக இருக்குது சி கிராஸ் டியும் பெர்பண்டிகுலராக இருக்குது எதிரிக்கு எதிரி நண்பன் அப்போது இந்த ஏ கிராஸ் பியும் சி கிராஸ் டியும் உனக்கு பேரலல் ஸோ பேரலல் மீன்ஸ் அவங்களோட கிராஸ் ப்ராடக்ட் வந்து ஜீரோ அதனால ஏ கிராஸ் பி கிராஸ் சி கிராஸ் டி ஈக்குவல் டு ஜீரோ புரியுதா திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நல்லா படிச்சுக்கோ பை